கீழே இறங்கு. நீ என்ன எதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? பாசமா உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். அதனால தான் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த இடத்துல பேய பத்தி மட்டும் தான் பேச முடியும். உன்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப நல்லா இருக்கு. சரி வா, நான் உன்கிட்ட ஒன்னு காட்டணும். வேண்டாம் வேண்டாம் லிசன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பிரேம் ப்ளீஸ், இந்த இடத்தை விட்டு உடனடியா போயிடலாம். பிரேம் ப்ளீஸ். என் கூட வான்னு சொல்றேன்ல. பிரேம், இங்க ஏதோ பேட் ஸ்மெல் வருது. ப்ளீஸ் ப்ளீஸ் லெட்ஸ் கோ. பேட் ஸ்மெல் வருதா? எப்படி வராம இருக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே இடத்துல நான் நாலு பொண்ணுங்களை கொலை பண்ணியிருக்கேன். நீ அஞ்சாவது பொண்ணு. குட் பை ஷிகா. என்னாச்சு, பயந்துட்டல? ஐயோ, நான் உன்கிட்ட விளையாடினேன். அடியே பைத்தியம், உன்னை நான் கொலை பண்ணிட்டேன்னா நீ இல்லாம எப்படி என்னால வாழ முடியும்? இது என்ன விளையாட்டு பிரேம்? சரி, எல்லாத்தையும் விடு. நான் இப்ப உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறேன். அதை பார்த்தேன்னா உண்மையிலேயே நீ பைத்தியம் ஆயிடுவ. என்ன சர்ப்ரைஸ் சொல்லு. பேசாம வா வா ஷிகா. ஐயோ, நீ ஏன் இப்படி பண்ண? நீ என்ன சாகடிக்க பின்னாடி இருந்து கன்ன தான் எடுக்கறேன்னு நினைச்சிட்டேன். ஐயோ, இப்பலாம் நீ ரொம்ப மூவி பார்க்க ஆரம்பிச்சிட்ட. நான் உனக்கு ரிங் வாங்கிட்டு வந்த உன்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இது என்ன ப்ரோபோசல் பிரேம்? எனக்கு கை கால் நடுங்குது. அந்த அளவுக்கு பயந்துட்டேன். இப்படி பயங்கரமான இருட்டான இடத்துல யாராவது ப்ரோபோஸ் பண்ணுவாங்களா? இந்த மோதிரம் 100,000 ரூபாய் லோன் வாங்கி உனக்காக செலக்ட் பண்ணேன், ஆனா ரிங்கு கிணத்துல விழுந்துருச்சு. லிசன், ஐ எம் ரியலி சாரி பிரேம். நிஜமா நீ எனக்கு ப்ரோபோஸ் பண்ணுவேன்னு நினைக்கல. ஆனா நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத. நீ இங்க பாரு, இந்த டார்ச் லைட்டை யூஸ் பண்ண ரிங் கடச்சிரும். நல்லா கிடைக்கும். பாடி அழுகி போயிருக்க. சரி, இதை வெளில எடுங்க. எஸ் சார். நீங்க இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல வேற யாரையாவது பாத்தீங்களா? இல்ல சார். சார், ஆக்சுவலி இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கும். அதனால தான் ஷிகாவை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஒரு இடத்துல ரொம்பவே அமைதி இருந்ததுன்னா அங்க அதிகமா குற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சார், இங்க பாருங்க சார், இவனை ஷூட் பண்ணியிருக்காங்க. இவன் இறந்து போய் நிச்சயமா 5-6 நாளுக்கு மேல இருக்கும். ஆம்புலன்ஸ் அவரை வச்சு ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்ப. சார், ஆ சார், இந்த இடத்துல மண்ணை பாருங்களேன், இங்க யாரோ தோண்டினதுக்கான அடையாளம் இருக்கு. இந்த இடத்த தோண்டி பாரு நிக்கில், நமக்கு ஏதாவது கிடைக்குதான் பாரு. சார், சொல்லு ஸ்ரேயா. இங்க பாருங்க, டயரோட அடையாளம் இருக்கு. இந்த டயரோட மார்க் நல்ல பெருசா இருக்கு. இங்க கார் வந்திருக்கு. ஆனா இவங்க பைக்ல தான் வந்திருக்காங்கல்ல? ஆமா சார். அப்படினா இந்த கார் ஒன்னு கொலகாரனோட தான் இருக்கணும், இல்ல விக்டிமோட தான் இருக்கணும். காரோட கலர் ரெட்னு நினைக்கிறேன். என்ன ரெட் கலரா? அங்க பாரு, இங்க கல் மேல பெயிண்ட் பட்டிருக்குல்ல, இது ரெட் கலர் பெயிண்ட். அப்படின்னா கொலகாரன் பாடியை தூக்கி போடுறதுக்கு இங்கே வந்திருப்பான். அப்போ அவனோட கார் இந்த கல்லில் மோதிருக்கும். ஸோ காரோட பெயிண்ட் இந்த கல்லில் மோதிருக்கணும். சூப்பர் சார். சார், நானும் ஒரு நாள் உங்களை மாதிரியும் தயா சார் மாதிரியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட ஆசை நிறைவேறும். ஆனால் கூடிய சீக்கிரம் தயா சார் மாதிரி நீ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பேன் ஸ்ரேயா. இதே ஆர்வத்தோடு சரியா?
சார். ஆ சார், நான் இங்கே நல்லா தோண்டி பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை நிக்கில், இந்த கேஸோட மற்ற விஷயங்களை நம்ம சலோங்கி சார் சொல்லுவார். சலோங்கி, என்ன தெரிஞ்சது? பாஸ், இந்த மனுஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கான். இவனுக்கு ஒரு 30 வயசு இருக்கலாம். அப்படியா? நிக்கில், நீ உடனே மிஸ்ஸிங் பர்சன் பியூரோக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட 30 வயசுல போன வாரம் யாராவது காணாம போயிட்டாங்களான்னு இன்ஃபர்மேஷன் கேளு. சரி சார். ஓகே. அப்புறம் சலோங்கி, வேற ஏதாவது தெரிஞ்சதா? ஆ, இதை பாருங்க, இதான் இந்த ஆள் ஃபேஸோட எக்ஸ்ரே. இதை பார்க்கும்போது இந்த ஆள் தன்னோட முகத்தில் கண்டிப்பா 3 இல்லை 4 தடவை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருப்பான்னு நல்லா தெரியுது. பிளாஸ்டிக் சர்ஜரியா? அதுவும் 3-4 தடவையா? சார், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற அளவுக்கு இவ முகம் இவனுக்கு பிடிக்கலையா? ஒருவேளை இவ மாடல் இல்லன ஆக்டரா இருந்திருக்கலாம். அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான் அடிக்கடி முகத்துல ஏதாவது பண்ணிப்பாங்க. தாரிகா மேடம், நீங்க சொல்றதும் சரிதான். அது மட்டும் இல்ல சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் கூட சமீபத்துல மூக்குல ஆபரேஷன் பண்ணத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் ஹாலிவுட்ல எனக்கு பிடிச்ச மாடல் கூட லிப்ஸ்ல சர்ஜரி பண்ணியிருக்காரு. என்ன பங்கஜ், உனக்கு இந்த ஃபீல்ட பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க. என்னப்பா, ஆக்டர் ஆகணும்னு நீ கூட பெரிய கனவெல்லாம் வச்சிருந்தியா என்ன? எனக்கும் ஆசை இருந்துச்சு சார், 2-3 ஆஃபர் கூட வந்துச்சு, அந்த ரோல் பிடிக்கல, அதனால நான் வேணாம்னு சொல்லிட்டேன். முடிஞ்சதா? இப்போ நம்ம வேலையை பார்க்கலாமா சார்? மிஸ்ஸிங் பர்சன் பியூரோல இந்த மாதிரி யாருமே காணாம போனதா தகவல் வரலன்னு சொல்றாங்க. இவனுக்காக யாருமே ரிப்போர்ட் கொடுக்கலையா? இவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க இவன் இப்ப எப்படி இருக்கான், என்ன பண்றான்னு கூட யோசிக்காமலா இருக்காங்க சார். ஒருவேளை இவனுக்கு குடும்பம்னு சொல்லிக்க யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா இவனுக்கு யாராவது சொந்தக்காரங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இருப்பாங்கல்ல? இருக்கான் சார், இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த ஃப்ரெண்டோட பேரு ஜுலுக் ராமர். ஜுலுக் ராமரா? என்ன பேர் இது? ஜுலுக் ராமர், இது ஒரு வகையான நாயோட பேர் தானே? ஆமா சார், இது ரொம்பவே ஸ்பெஷலான ரேர் பிரீட் சார். இந்த பிரீட் நாயோட முடிதான் எனக்கு இவனோட ட்ரெஸ்ல இருந்து கிடைச்சது. ஜுலு கிராமர், சூப்பர். இவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முதல் க்ளூ கிடைச்சிருக்கு. இந்த சிட்டிக்குள்ள எத்தனை பிரீடர்ஸ் கிட்ட இந்த வகை நாய் இருக்குன்னு சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஒருத்தரையும் விடாம விசாரிங்க. இந்த ஜுலு கிராமர் நாயை வச்சு அவனை கண்டுபிடிக்கலாம். சார் சார், உங்களுக்கு டாக்ஸ்னா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏமாத்தலாம், ஆனால் டாக்ஸ் ஏமாத்தாது. நீங்கள் சொன்னது கூட சரிதான் சார். சின்ன வயசில் நானும் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சுருந்தேன் சார். நாள் முழுக்க அது கூட தான் நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன் சார். என்கிட்ட ஒரு லேப்ரடார் இருந்துச்சு. ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது அது இறந்து போயிருந்துச்சு சார். நான் ரொம்ப நாள் அதை நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். நான் அப்போ டிசைட் பண்ணேன், இனிமேல் டாக்ஸை வளர்க்கக்கூடாதுன்னு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பெட்ஸ் வளர்க்கும் போது அதுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம் ஆயிடும், நம்ம குடும்பத்தில் அதுங்களும் ஒரு மெம்பர் ஆயிடும். ரொம்ப சரியாக சொன்னீங்க சார். நீங்கள் இங்கே பெட்டை அடாப்ட் பண்ண தானே வந்திருக்கீங்க? இல்லை, நாங்கள் சிஐடி ஆஃபீஸர்ஸ், உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். ஜூலு கிராமர் பிரீடை பற்றி விசாரிக்கணும். ஜூலு கிராமர்? ஆமாம். இந்த டாக் வேலை ரொம்ப அதிகமாச்சு. இந்த டாகை நாங்கள் அர்ஜென்டினாலேருந்து வர வைப்போம். ஆனால் இந்த டாகை போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்களே? இல்லை, நாங்கள் வாங்குறதுக்காக கேட்கல, ஒரு கேஸ் சம்பந்தமாக தான் கேட்குறோம். கடந்த சில மாசங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி உங்ககிட்ட ஜூலு கிராமர் பிரீடை வாங்கினாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார், இப்பயே செக் பண்ணி சொல்கிறேன். இங்கே பாருங்க சார், கடந்த 5 வருஷத்தில் 3 பேர் மட்டும்தான் இந்த டாகை வாங்கியிருக்காங்க. 3 பேரா? அவங்க நேம் அண்ட் அட்ரஸ் கிடைக்குமா? சார் மெதுவா மெதுவா, வீடு வந்துருச்சு, லெஃப்ட்ல இருக்கு. சார், ஜுலு கிராமர் லிஸ்ட்ல இதுதான் கடைசி வீடு. இங்கேயும் நமக்கு க்ளூ கிடைக்கலன்னா நாம வேற மாதிரி தான் யோசிச்சாகணும். இதுதான் இந்த வீடுன்னு நினைக்கிறேன். இங்க ரெட் கலர் கார் இருக்கு. இந்த டயரோட மார்க்ஸை பார்த்தா
அங்க கிரைம் சீன்ல பார்த்த மாதிரியே இருக்குல்ல சார் லெஃப்ட் சைடுல ஸ்க்ராட்ச் இருக்கு சார் சார் அப்படின்னா இந்த கார் கொலகாரனோடது இல்லைனா விக்டிமோடது அந்த டெட் பாடி மேலே நாயோட முடி இருந்தது இங்கே ரெட் கலர் காரும் இருக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு இந்த வீட்டோட ஓனர் ராஜீவ்குமார் இறந்தவரா இல்லை கொலை செஞ்சவராங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் ஜன்னல் திறந்திருக்கு சார் வீட்டுக்குள்ளேயும் யாரும் இல்லை ஓகே சச்சின் உள்ளே போய் டோர் ஓப்பன் பண்ண எல்லா திங்ஸும் இப்படி கலைஞ்சு போயிருக்கு சார் நாம இங்க வரதுக்கு முன்னாடி யாரோ வந்து எதையோ தேடிட்டு போயிருக்காங்க சார் அப்படினா இது விக்டிமோட வீடா தான் இருக்கும் கொலகாரன் இந்த இடத்துல ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தேட வந்திருக்கான் இந்த வீடு முழுக்க நல்லா செக் பண்ணி பாருங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் வீடு முழுக்க செக் பண்ணி பார்த்தாச்சு ஆனா ஹவுஸ் ஓனர் போட்டோ ஒண்ணு கூட இல்ல சார் லேப்டாப் கிடைச்சிருக்கு ஆனா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு யாராவது கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுக்கணும் சார் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோட கார்டு கிடைச்சிருக்கு சார் டாக்டர் கே சுந்தரம் டாக்டர் சாலங்கி கூட நமக்கிட்ட இறந்தவனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன்னு சொன்னார்ல இதை வச்சு பார்க்கும்போது தன்னோட ஃபேஸ்ல இவன் கண்டிப்பா மூணு இல்ல நாலு தடவை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பான்னு ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது ராஜீவ்குமாரோடைய உண்மையான முகம் எப்படி இருக்கும்னு டாக்டர் சுந்தரம் கிட்ட கேட்டா நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே நாளை காலையில் நீங்கள் 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க அப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் சரியா ம் ஓ சார் நீங்களா சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் டாக்டர் சார் நாங்கள் ஒரு கேஸ் விஷயமா இங்கே வந்திருக்கோம் ராஜீவ்குமார்னு யாருக்காவது நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறீங்களா சார் ராஜீவ்குமார் இந்த பேர் கேட்ட மாதிரி தான் இருக்குது அனன்யா உனக்கு ஞாபகம் இருக்கா ராஜீவ்குமார்னு யாராவது பேஷண்ட் வந்திருக்காங்களா இல்ல சார் ஆனா நான் இப்பவே செக் பண்ணி சொல்றேன் சார் ஆமா சார் போன வருஷம் அக்டோபர் 10ல உங்ககிட்ட இவர் சர்ஜரி பண்ணிக்கிட்டாரு இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் இது சர்ஜரிக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அது சர்ஜரிக்கு அப்புறம் எடுத்தது சர்ஜரிக்கு முன்னாடியே இவருடைய முகம் நல்லதானே இருக்கு டாக்டர் சார் இவர் எதுக்காக சர்ஜரி பண்ணிக்கிறார்னு கேட்டிங்களா சார் நாங்க சர்ஜரி பண்ணலனா நாங்க எங்க கிளினிக்கை மூட வேண்டியதுதான் எதுக்கு சர்ஜரி பண்ணாருன்னு எனக்கு தெரியல ஆனா சர்ஜரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட முகத்துல ஒரு சாம் வந்திருக்குல்ல சாமா இருக்கிற மாதிரி தெரியல பட் சார் இவரோட பழைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது சார் எதாவது பார்த்த மாதிரி இருக்கா ஆமா சார் பழைய கிரிமினல் லிஸ்ட்ல பார்த்த மாதிரியே இருக்கு ஒருவேளை இவன் தன்னோட அடையாளத்தை மறைக்கிறதுக்காக கூட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கலாம்ல பழைய குற்றவாளியா அப்படின்னா நம்மளோட கிரிமினல் டேட்டா பேஸ்ல இந்த ராஜீவ்குமாருக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் சிஐடியில ரொம்ப நாள் வேலை செஞ்சாச்சு இதுக்கு மேல நான் இங்க வேலை செய்யறதா இல்ல என்னாச்சு ஃப்ரெடி நாம இது வரைக்கும் நிறைய கேஸ் சால்வ் பண்ணிருக்கோம் சார் ஒவ்வொரு கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஒரு இன்டெலிஜென்டான சிஐடி ஆபீசர் ஆயிட்டேன்னு நினைப்பேன் ஆனா எங்க
எந்த தடவையும் எனக்கு தலை சுத்துற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு சார். என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்றியா? நீ சொல்ல மாட்டேன். நீங்க இப்பவே என் ராஜினாமா லெட்டரை எழுதி கொடுங்க, அதுல கையெழுத்து போட்டு ஏசிபி சார்ட்ட கொடுத்துட்டு வர. என்னாச்சு? எதை பத்தி ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்க சார்? ஃப்ரெடி சார் சிஐடி விட்டு போறேன்னு சொல்றாரு. ஃப்ரெடி சார் சிஐடி விட்டு போறாரா? நமக்கு லாட்டரி அடிச்சிருச்சா தயா? என்ன ஃப்ரெடி, சிஐடி வேலையை விட பெஸ்டான வேலை உனக்கு கிடைச்சிருச்சா? அப்புறம் ஏன் வெளியில போற? வேலையெல்லாம் கிடைக்கல சார், நான் கிராமத்துக்கே போய் விவசாயம் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுதான் என் கடைசி முடிவு. கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ண போறியா? அதுக்கு முன்னாடி முதல்ல என்கிட்ட பிரச்சனை என்னன்னு சொல்லு. என்ன சார் சொல்றது? நான் ராஜீவ் குமாரோட பழைய போட்டோவை நம்ம டேட்டாபேஸ்ல செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, ஏதாவது தெரிஞ்சதா? தெரிஞ்சுச்சு. இந்த ராஜீவ் ராஜீவ் குமார் இல்ல, இவன் பேர் தோனி, இவன் ஒரு பழைய குற்றவாளி. பிரில்லியன்ட் ஃப்ரெடி. அப்படின்னா இந்த ராஜீவ் தன் முகத்தை மாத்திக்கிட்டு வெளியில சுத்திக்கிட்டு இருந்தானா? அவன் போலீஸ்ல மாட்டக்கூடாதுன்னு சர்ஜரி பண்ணிருக்கான். இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ சாதாரணமா தேடி கண்டுபிடிச்சிருக்கிற, ஆனா இப்ப நீ விவசாயம் பண்ண போறேன்னு சொல்ற. என்ன சார், உங்ககிட்ட சொன்னது பாதி விஷயம் மட்டும்தான், மீதி பாதி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே சம டென்ஷன் ஆயிடுவீங்க. அது என்ன விஷயங்கறத நானே போய் பாக்குறேன். இட்ஸ் இம்பாசிபிள். என்னாச்சு தயா? சார், போலீஸ் டோனியை பிடிச்சிருக்காங்க சார். ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவனை பெஞ்சல்பூர் ஜெயில தூக்கில் போட்டிருக்காங்க. என்னது, 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவனை தூக்கில் போட்டிருக்காங்களா? ஆமா சார், இங்க பாருங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டான். தயா, இந்த பெஞ்சல்பூர் ஜெயிலுக்கு போய் டோனியினுடைய ஹிஸ்டரி என்னன்னு விசாரி. நீங்க என்ன சொல்றீங்க, டோனியை கொலை பண்ணிட்டாங்களா? அதுவும் 1 வாரத்துக்கு முன்னாடியா? சார், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்க போலீஸ் ரெக்கார்ட் படி ஜூலை 5 அவருக்கு மரண தண்டனை கொடுத்து டோனியை இதே ஜெயில தூக்கில் போட்டிருக்காங்க. இந்த ரெக்கார்ட்ஸை நாங்கள் படிச்சுட்டோம் சார். ஆனாலும் இவன் கொலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு எங்களுக்கு தோணுது சார். நீங்க என்ன சொல்ல வரீங்க சார், எங்க ஜெயில் ரெக்கார்ட்ஸே தப்புன்னு சொல்றீங்களா? தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு சார். உங்களுக்கு கிடைச்ச பாடி டோனியோட தான் இல்லாம வேற ஏதோ ஒரு பாடியா கூட இருக்கலாம். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துட்டோம். அவன் நிச்சயமா டோனி தான். இந்த டோனி உயிரோடு இருக்கும்போது இவனோட பிஹேவியர் எப்படி இருந்தது? எனக்கு தெரியாது சார், நான் இவனை பார்த்ததே இல்லை. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். அப்போ நீங்கள் சார்? நான் போன மாதம் தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். நான் கூட இந்த ஆளை பார்த்தது இல்லை. டோனியை பார்த்த ஆஃபீஸர்ஸ் ஒருத்தர் கூட இங்கே இல்லை. சார், காஃபின் கிடைச்சிருச்சு. வெளியேடு பார்த்து. ஜாக்கிரதை, ஓபன் பண்ணுங்க சார். இப்போ இதில் எலும்புக்கூடு மட்டும்தான் இருக்கும். இதை வச்சு எப்படி சார் ஆள் யாருன்னு கண்டுபிடிப்பீங்க? டோனியோட பாடியை கண்டுபிடிச்சாச்சு, இவனையும் கண்டுபிடிச்சிருவோம். சார், சவப்பெட்டியில் எதுவுமே இல்லையே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜெயிலில் தான் ஏதோ நடந்திருக்கு. குற்றவாளி தப்பிச்சிட்டான், ஆனால் அவனை தூக்கில் போட்டாங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவனோட பேர்ல காலியான காஃபினை இங்க புதைச்சிருக்காங்க. என்னாலயே இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையா நம்ப முடியல சார். எதுக்காக ஜெயில் ஸ்டாப்ஸ் டோனிக்கு ஹெல்ப் பண்ணனும் சார்? அவனை எதுக்காக தப்பிக்க விட்டாங்கன்னு தெரியல சார். டோனியை தூக்கில போடும்போது இங்க எத்தனை ஆபீசர்ஸ் வேலை செஞ்சாங்களோ அவங்க அத்தனை பேரோட டீடைல்ஸ் எனக்கு வேணும். எஸ் சார், உங்களுக்கு கிடைச்சிரும் சார். இந்த டோனியோட தூக்கு தண்டனை விஷயம் கண்ணாடி மாதிரி இப்ப தெளிவாயிடுச்சு. டோனியோட இந்த போலியான தூக்கு தண்டனைக்கு அப்புறம் ஹேங்மேன், அப்புறம் இந்த டாக்டர், அப்புறம் ஜெயிலர், 3 பேரும் 1 மாசத்துக்குள்ளேயே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். ஓ, இந்த 3 பேரும் 1 மாசத்துக்குள்ளேயே வேலையை விட்டுட்டாங்களா? அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்குது தயா.
இந்த டோனியை காப்பாத்துற விஷயத்துல இந்த மூணு பேரும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இவங்க தான் அவனை தப்பிக்க வச்சிருக்காங்க. ஆனா சார், டோனியை காப்பாத்துறதுக்காக இவங்க மூணு பேரும் அவங்க வேலையவே விட்டுட்டாங்களே, இதுல அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கும்? சார், ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி டோனி ஒரு பேங்கை கொள்ள அடிச்சிருக்கான். கொள்ளடிக்கும் போது அவன் மூணு பேரை சாகடிச்சிருக்கான். அவன் கொள்ளடிச்ச பணம் இன்னும் போலீஸ் கையில கிடைக்கவே இல்லை. இப்ப விஷயம் தெளிவாயிடுச்சு தயா. இந்த மொத்த பிளானையும் அந்த டோனி தான் போட்டிருக்கிறான். அந்த டோனியுடைய ஐடியா தான் இது. கொள்ள அடிச்ச பணத்தை இந்த மூணு பேருக்கும் அவன் தரேன்னு சொல்லியிருப்பான். ஆமாம் சார், இவங்க மூணு பேருக்கும் பணம் கிடைச்சிருக்கு. அதனால தான் ஜெயிலில் டோனி இறந்துட்டான்னு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம். சட்டத்துக்காக வேலை செய்கிறவங்களே இப்படி நியாயத்தை விலைக்காக விற்றாங்கன்னா அப்புறம் பொதுமக்கள் யாரை தேடி போவாங்க? நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வரும்? தயா, அந்த மூணு பேருடைய அட்ரஸ் கிடைச்சதா? இது வரைக்கும் இல்லை சார். ஆனால் டோனியோட மனைவி நட்டாஷாவோட அட்ரஸ் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களுக்கு யார் வேணும்? நாங்க சிஐடி ஆபீசர். சிஐடி ஆபீசர்ஸா? ஆமா. நீங்க நதாஷா தானே? ஆமாங்க, நான் நதாஷா தான். நாங்க உள்ள வரலாமா? சரி வாங்க, இங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்க உங்க ஹஸ்பண்ட் டோனிய பத்தி விசாரிச்சிட்டு போலாம்னு தான் வந்திருக்கோம். டோனிய பத்தியா? அவர் இறந்து போய் 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவரை பத்தி இப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, அவ 3 வருஷத்துக்கு முன்னாடி சாகல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் செத்தான். அதுவும் அவனை யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. என்ன? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? தூக்கு தண்டனை கிடைச்சு ஏற்கனவே அவர் இறந்து போயிட்டார்ல? இல்ல, அவன் தூக்கு தண்டனையில சாகல, எல்லாரையும் அவன் ஏமாத்திருக்கான். ஓ, இது வரைக்கும் அவர் என்ன மட்டும் தான் ஏமாத்தினார்னு நினைச்சேன். ஆனா சட்டத்தையும் அவர் ஏமாத்திருக்கார்ல? உங்ககிட்ட நாங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை ஏமாத்திட்டான்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி சும்மா எங்க கிட்ட நடிக்கிறீங்களா? டோனி உயிரோட இருந்திருக்கான். இந்த 3 வருஷத்துல உங்களை பாக்குறதுக்கு அவன் எப்பவும் வந்தது இல்லையா சொல்லுங்க? டோனி என்னை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் ரொம்ப நல்லவரன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். டோனி ஒரு குற்றவாளின்னு எப்ப எனக்கு தெரிஞ்சதோ நான் அப்பவே பிரிஞ்சிட்டேன். அவரோட டெட் பாடியை வாங்குறதுக்கு கூட நான் ஜெயிலுக்கு போல. ஓ, அங்க டோனியோட டெட் பாடி இல்லன்னு தெரிஞ்சதானே நீங்க அங்க போகாம இருந்தீங்க? இங்க பாருங்க, நீங்க வீணா என் மேல சந்தேகப்படுறீங்க. சரி, நீங்க உண்மையை தான் சொல்றீங்கன்னு ஏத்துக்கறோம். அப்புறம் நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் ஒரு டீச்சர், பசங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கறேன். சூப்பர். டீச்சிங்க பொறுத்த வரைக்கும் அது நார்மல் ப்ரொஃபஷன். வீட்டை நீங்க ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. தேங்க் யூ. எங்களுக்கு தேவைப்பட்டா உங்களை விசாரிக்கிறதுக்கு திரும்பவும் வருவோம். இப்ப போயிட்டு வரோம். ஆள் இருக்கிற மாதிரி தெரியலையே. நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க? நாங்க பிரசாந்த் குமார பார்க்கணும். அவர் இங்க தானே இருக்காரு? 2 வாரத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. வாட்? எப்படி? ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தாரு, எக்ஸசைஸ் கூட பண்ணுவாரு. அவருக்கு எப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு தெரியல சார். நீங்க ரெண்டு பேரும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸா? இல்ல, நாங்க சிஐடியில இருந்து வந்திருக்கோம். இந்த வீட்டில் வேற யாராவது இருக்காங்களா? இல்லை சார், அவர் இங்கே தனியாக தான் இருந்தார். எனக்கு என்னமோ அந்த மனுஷனால தான் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சோன்னு தோணுது. நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி அவரை பார்க்குறதுக்கு ஒருத்தன் வந்தாங்க. அவங்ககிட்ட இவர் கோபமாக பேசினார். எதை பற்றி பேசினாங்கன்னு சொல்லுங்களேன். அது தெரியாது சார். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப காரசாரமாக பேசிக்கிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டு நாங்கள் கூட வெளியில் வந்து பார்த்தோம் சார். அவரை பார்க்க வந்தவருடைய முகம் உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கா? ஆமாம் சார், நல்லாவே ஞாபகம் இருக்குது. அப்போ உடனே ஸ்கெட்ச் பண்ணி ஆகணும். எஸ் சார். என்ன? சரி, என்னாச்சு சார்? டோனி தப்பிக்கிறதுக்கு ஒரு டாக்டர் ஹெல்ப் பண்ணியிருந்தால, 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த டாக்டர் இறந்துட்டாரு சார். இது நதாஷாவோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். கடந்த 3 வருஷமா ஒவ்வொரு மாசமும் யாரோ இவங்க அக்கௌண்ட்ல 1 லட்ச ரூபாய் போட்டிருக்காங்க.
ஓ, இந்த பணத்தை வச்சு தான் அவங்க தன்னோட வீட்டுக்கு நிறைய ஆடம்பர பொருட்களை வாங்கி வச்சிருக்காங்களா? ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சரால அவங்க சம்பளத்துல இதெல்லாம் வாங்க முடியாது. ஆமா சார், இந்த பணத்தெல்லாம் கூட நட்டாஷாவுடைய அக்கௌண்ட்ல டோனி தான் போட்டிருக்கணும் சார். எக்ஸாக்ட்லி சச்சின், வேற யார் போட முடியும்? இந்த நட்டாஷா நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கா, திரும்ப அவகிட்ட போய் விசாரிச்சாகணும். வாங்க. சார், ஒரேடியாக இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. சரி வாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க? எந்த தப்பும் பண்ணாத என்ன எதுக்கு விசாரிக்க வந்திருக்கீங்க? நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்றது உங்களோட இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேயே எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எதுக்காக இதெல்லாம் செக் பண்ணீங்க? நீங்கள் டோனியை ஒரு தடவை கூட பார்க்கலன்னு எதுக்காக போய் சொன்னீங்க? டோனி உங்களை ரொம்ப காதலிச்சிருக்கான், அதனால மாசம் மாசம் உங்களுக்கு 1,00,000 அனுப்பியிருக்கான். இது பாரு, எங்களை உங்ககிட்ட கடுமையா நடந்துக்க வைக்காத. நீயா உண்மையை சொல்றியா இல்ல அடிச்சு உண்மையை வாங்குவா? ஆமா, ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் டோனி என்ன பார்க்க வந்தா. அவன் என்கிட்ட போய் சொன்னா, அவன் என்கிட்ட தப்பான வேலை எல்லாம் விட்டுட்டு இனிமே நேர்மையா வேலை செய்ய போறதா சொன்னா. ஆனா அப்படி பண்ணல. அவன் எனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தல. டோனி மாதிரியான ஒரு மனுஷனால நிச்சயமா நேர்மையா வாழ முடியாது. அதனால திரும்ப அவனை விட்டுட்டு வந்துட்டியா? ஆமா, நான் வேற என்ன பண்றது? கொஞ்ச நாளாவே எனக்கு யாரோ கால் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. போன்ல பேசினவன் தப்பான வழியில வந்த காசுல நீ வாழ்ந்துட்டு இருக்க, நீ அழிஞ்சிருவேன்னு சொன்னா. யார் அந்த ஆளு? எனக்கு தெரியல சார், ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. டோனி இறந்துட்டாங்கிற விஷயத்த நீங்க என்கிட்ட சொன்னதோ நான் ரொம்ப பயந்துட்டேன். அவன் ஒரு வேலை என்னைய சாகடிச்சிருவானன்னு பயந்துட்டேன். அதான் ஊரை விட்டு போனான்னு பிளான் பண்ண. இந்த விஷயத்தை எதுக்காக ஆரம்பத்திலே சொல்லல? நான் அதை சொன்னாலும் நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு நினைச்சு என்னையும் ஜெயில போட்டுறீங்களோன்னு பயந்தேன். நிரபராதிகளை சட்டை எப்பவும் தட்டிக்காது. நீங்க பயப்படாதீங்க, அந்த குலகாரனை பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தரோம். இந்த இடத்துல தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. டோனி இறந்த சமயத்தில் ஜெயிலில் ஒரு மெடிக்கல் டாக்டர் இருந்தார்ல, அவருடைய ஆக்சிடென்ட் கரெக்டாக இங்கே தான் நடந்திருக்கு. சார் சார், எங்க முன்னாடி ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குல்ல, கண்டிப்பாக அவங்க ஏதாவது பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு சார். சரி வா, போய் விசாரிச்சு பார்க்கலாம். என்ன பண்ற, நாலு நாளா ஒரே காரை தான் சரி பண்ணிட்டு இருக்கேன். சாயங்காலம் இந்த டெலிவரி கொடுக்கணும்பா. சரி சார், சீக்கிரமா செய்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார், சொல்லுங்க. நாங்க சிஏடில இருந்து வந்திருக்கோம். 2 வாரத்துக்கு முன்னாடி உங்க கராஜுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல, அதை பத்தி கொஞ்சம் விசாரிக்க வந்திருக்கோம். அன்னைக்கே நான் போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன் சார். சிஐடி கேட்டாலும் சொல்லணும். அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ நீங்க இங்க தான் இருந்தீங்களா? ஆமா மேடம், நான் இங்க தான் இருந்தேன். ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்தார்ல, அவர் இங்க கேரேஜ்ல காரை சரி பண்ண கொடுக்க வந்திருந்தாரு. ரொம்ப போர் அடிக்குது, நான் போய் கூல் ட்ரிங்க் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் மேடம். அவரு ரோட கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு கார் வந்து மோதிருச்சு. அந்த கார் வேகமா வந்ததால நிறுத்த முடியல, அப்படியே அடிச்சிருச்சு. அந்த காரோட நம்பர் என்னங்கறத நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா? இல்ல சார், நம்பர் நோட் பண்ணல. ஆனா சார், ஓட்டிட்டு வந்த ஆளை பார்த்தேன். அவன் ஆக்சிடென்ட் ஆன உடனே அங்கே வந்து அந்த ஆளை பார்த்துக்கிட்டே இருந்தா சார். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவான்னு நான் நினச்சேன் சார். ஆனால் நான் அங்கே போன உடனே அவன் ஓடி போயிட்டான் சார். ஓடிட்டானா? ஆமாம் சார். சரி, உங்களுக்கு அவனுடைய முகம் ஞாபகத்தில் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் சார். வெரி குட். ஸ்ரேயா, இவரை பீரோவுக்கு கூட்டிகிட்டு போய் அவனுடைய ஸ்கெட்ச் ரெடி பண்ண சொல்லு. ஷியர் சார். சார், அந்த மெக்கானிக் ஷாப்போட ஓனர் இந்த ஆளை பற்றி தான் சொல்லியிருக்காரு. இது பாருங்க. சார்,
இவன் சஞ்சயாச்சே, பெஞ்சல்பூர் ஜெயிலோட டெபுட்டி ஜெயிலர். சஞ்சய் பெஞ்சல்பூர் ஜெயிலோட டெபுட்டி ஜெயிலரா? இவன் தான் எல்லாரையும் சாகடிக்கிறானா? ஆமா சார், இவனை பத்தி ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு சார். டோனி ஒரு பேங்க்ல கொள்ளையடிச்சான் இல்லையா, அப்ப மூணு பேர் சாகடிக்கப்பட்டிருக்காங்க, அதுல இவனோட அப்பாவும் இருந்திருக்காரு சார். டோனி பேங்க கொள்ளையடிக்கும் போது அங்க மூணு பேரை கொலை பண்ணிருக்கிறான், அதுல ஒருத்தர் இவனோட அப்பாவா இருந்திருக்காரு, சஞ்சயோட அப்பா. சஞ்சயோட அப்பா? ஓ தயா, இப்ப எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. இந்த சஞ்சய் தான் அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்குறான். முதல்ல அவன் டோனிய சாகடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் டோனி தப்பிக்கிறதுக்காக யாரார் உதவி செஞ்சாங்களோ அந்த மூணு பேரையும் இவன் கொன்னு இருக்கான். ஆமா சார், அதோட அவனோட போஸ்டிங் அதே ஜெயில கிடைச்சிருக்கு, அதனால ரொம்ப ஈஸியா அவன் நாலு பேரையும் கண்டுபிடிச்சிருப்பான். தயா சார், இந்த சஞ்சய் டோனியை பழி வாங்குறதுக்காக டோனியோடைய மனைவியை சாகரிக்கிறதுக்கு முன்னாடி இவனை தூக்கிடு. வீட்டில் யாரும் இல்லை போல இருக்கு. சிஐடி சார், நீங்க இங்க வந்திருக்கீங்க, டோனிய கொலை பண்ணவன பத்தி ஏதாவது தெரிஞ்சதா சார்? ஆ, டோனிய கொலை பண்ணவன் கிடைச்சிட்டான், அவன் ஜெயில இருந்து தப்பிக்க உதவி செஞ்ச மூணு பேரை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன, அவங்களையும் கொலை பண்ணிட்டாங்களா? இதை யார் பண்ணாங்க சார்? நீதான். உன்னோட அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்கறதுக்காக நீ நாலு கொலை பண்ணிருக்க, டோனியோட ஒய்ஃபையும் சாகடிக்கணும்னு நினைச்சல. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சார்? நான் யாரையும் கொலையெல்லாம் பண்ணல சார். இதுக்கப்புறம் போய் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது உங்களோட ஸ்கெட்ச் பாருங்க, இதை யார் சொல்லி வரைஞ்சாங்கன்னு தெரியுமா? டாக்டரோட ஆக்சிடென்ட் நடக்கும் போது நீங்க அந்த இடத்துல இருந்தத ஒருத்தர் நேர்ல பாத்திருக்காரு. இது உண்மைதா சார்? நான் அன்னைக்கு டாக்டர் ஃபாலோ பண்ணது என்னவோ உண்மைதா சார், ஆனா நான் அவனை சாகடிக்கல, நான் ஜஸ்ட் ஜெயில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண, அவ்வளவுதான். என்னோட அப்பாவை கொலை பண்ணவனுக்கு நிஜமாவே தண்டனை கிடைச்சதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண. திரும்பவும் போய் சொல்றீங்க, நீங்க ஜெயிலர் வீட்டுக்கு போயிருந்தீங்க, ஜெயிலருடைய பக்கத்து வீட்டுக்காரரு உங்களை அங்க பாத்திருக்காரு. ஆமா சார், ஜெயிலர் வீட்டுக்கு நான் போனந்தான், மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன், ஆனா நான் அவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் யாரோ அவங்களை கொலை பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். இங்க பார், சிஐடி ஆபீசர்ஸ் கிட்ட போய் சொல்லி உன்னால தப்பிக்க முடியும் நீ நினைச்சீனா, அதை முதல்ல உன் மனசுல இருந்து எடுத்துரு. உண்மையை ஒழுங்கு மரியாதையே சொல்லிடு சார். நான் சொல்றத நம்புங்க, நான் எதுவும் பண்ணல சார். சார், ஜெயில இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் போன மாசம் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஜெயிலுக்கு வந்தேன், இங்குள்ள பேப்பர்ஸை வச்சு இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சது, அப்பல இருந்தே நான் இதை விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். அந்த டாக்டர் மேல ஒருத்தன் கார் ஏத்தனால, அவன் முகத்தை பாத்தியா? இல்ல சார், அந்த டாக்டர் மேல கார் ஏத்தனவன நான் பார்க்கல, ஆனா அது ரெட் கலர் வண்டி சார், ரெட் கலர் கிராடாக். ரெட் கலர் கிராடாக்கா சார்? நாம அந்த கிணறுக்கு பக்கத்துலயே ஒரு காரோட பெயிண்ட் பார்த்தோம்ல. இந்த பழைய கேஸ்ல இவ்ளோ இன்ட்ரஸ்டான விஷயம் இருக்குன்னா அந்த ஆள் யாருன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? நீங்க ரெண்டு நாளா இதோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் இதை ஓபன் பண்ண முடியலையா சார்? ரொம்ப வித்தியாசமான பாஸ்வேர்டு இதுக்கு கொடுத்துருக்காங்க சார். சார், இந்த லேப்டாப்ல டோனி ஏதாவது முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சிருக்கணும் சார். ப்ளீஸ் சீக்கிரமா பண்ணுங்க, அந்த குலகாரனை கண்டுபிடிக்க இந்த லேப்டாப் தான் எங்களுக்கு உதவியா இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். வேலை முடிஞ்சிருச்சு சார். சார், பாஸ்வேர்டு கிராக் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டு கிராக் ஆயிடுச்சா? வெரி குட், தேங்க்யூ வெரி மச். நீ போலாம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். தயா, செக் பண்ணு டோனி என்ன மறைச்சு வச்சிருக்கான்னு பாரு. சார், இது ஒரு பேங்கோட ப்ளூ பிரிண்ட். இந்த டோனி இதுக்கு முன்னாடி ஒரு பேங்க் ராபரியில் தானே நம்மகிட்ட பிடிப்பட்டா? ஆமாம் சார்.
ஸோ அவன் இன்னொரு பேங்க்கை கொள்ளையடிக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்கானா? ஆமாம் சார். சார், உண்மையிலேயே சஞ்சய் டோனியை சாகடிக்கலன்னா கண்டிப்பாக இந்த பேங்க் ராபரியில் நிச்சயமாக அவனும் ஈடுபட்டிருப்பான் சார். ஆ, வேற பேங்க் ராபரி. சமீபத்தில் எந்த பேங்க் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் மேனேஜரோட கேபின் எங்க இருக்கு? அங்க ரைட்ல. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாங்க சிஐடில இருந்து வந்திருக்கோம். சிஐடில இருந்தா? போன வாரம் உங்க பேங்க்ல 10 கோடி ரூபாய் கொள்ளடிக்கப்பட்டதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. உண்மைதான் சார், அதுதான் என் லைஃப்ல ரொம்ப மோசமான நாள். எங்க பேங்கோட பல வருஷம் மரியாதை, ரெபியூட்டேஷன், நம்பிக்கை எல்லாம் ஒரே நிமிஷத்துல சுக்கு நூறாயிடுச்சு. உங்களோட பேங்க்க நீங்க செக்யூரிட்டா பாத்துக்க மாட்டீங்களா? மேம், மார்னிங்ல ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் இருப்பாங்க. இந்த விஷயம் அந்த கொள்ளைக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் மார்னிங் வந்திருக்காங்க. அந்த கிணறுக்கு பக்கத்துல கொஞ்சம் மண்ணை தோண்டுற மாதிரி தான் சார் இருந்துச்சு. டோனி கொள்ளடிச்ச பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கணும். ஆமா, இருக்கலாம் ரஜித். மேம், உங்க பேங்க கொள்ளடிச்சாங்கல்ல, அந்த டைமோட சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க பாக்கணும். பாருங்க சார். சார், மாஸ்க் போட்டிருக்கிறதுனால முகம் தெரியல, ஆனால் கொள்ளக்காரனுடைய ஹைட்டை வச்சு பார்க்கும்போது இது டோனியா இருக்க வாய்ப்பு இல்லை சார். ஆமாம், டோனி நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தான். இவன் வேற யாரோ, ஒருவேளை டோனியோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். சார், இந்த டாட்டூவை பார்த்தீங்களா? மேடம், ஒரு நிமிஷம் இதை ரீவைண்ட் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. இந்த டாட்டூவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார். நாம இந்த டாட்டூவை அனன்யாவோட கையில பார்த்தோம் சார், அந்த பிளாஸ்டிக் சர்ஜனோட ரிசப்ஷனிஸ்ட். போன வருஷம் அக்டோபர்ல இவர் சர்ஜரி பண்ணியிருக்காரு, இங்க பாருங்க சார். அனன்யா, 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 பூர்வி ரூமை செக் பண்ணு. ரஜத், நீ அங்கே போ. சார், அனன்யா வீட்டில் இல்லை சார், தப்பிச்சிட்டா. சார் சார், ஃபோனுக்கு பக்கத்தில் இந்த பஸ் கம்பெனியோட கார்டு கிடச்சிது. ஓ, இந்த கம்பெனி பஸ்ஸில் தான் இந்த ஊரை விட்டு போக பிளான் பண்ணியிருக்கலா? அவள் எந்த பஸ்ஸில் போகிறான்னு பார்க்குறேன். ஹலோ, நான் சிஐடியிலேருந்து இன்ஸ்பெக்டர் தயா பேசுகிறேன். இன்னைக்கு உங்களோட ஏதாவது ஒரு பஸ்ஸில் அனன்யா குமாருங்கிற பேசஞ்சர் டிராவல் பண்ணுறாங்களா? ஆமாம். சரி, நான் ஹோல்ட் பண்ணுறேன். சொல்லுங்க. என்ன, நாசிக் போகிற பஸ்லையா? இந்த பஸ் எங்கேருந்து போகுது? கண்டிப்பாக அனன்யா இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கா. நம்மளை பார்த்து அவள் தப்பிச்சிடக்கூடாது, அதனால் நம்ம அவளை தனித்தனியாக தேடலாம். அவளை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சார். சார், அனன்யா அங்கே போயிட்டுருக்கா, அவளை பிடிக்கலாம். எங்க போயிட்டா? இப்ப இங்க தானே இருந்தா? ஓ நோ, அனன்யா, 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 என்னாச்சு?
என்னுடைய பேக். பேகா? அது நீ எங்க வச்ச? அவ எடுத்துட்டு ஓடிட்டா. யார் அது? டோனிய கொலை பண்ணவ. டோனிய நீ கொலை பண்ணலையா? நான் இல்ல. டோனிய நான் கொலை பண்ணல. என்னால எப்படி அவன கொலை பண்ண முடியும்? அவன் என் ஃப்ரெண்டா இருந்தான். அப்ப அவன யார் கொலை பண்ணது? அது எனக்கு தெரியாது. போறா. அவள பிடிக்கலாம். எங்க இவ்வளவு அவசரமா ஓடுற? பண்ற தப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லவ மாதிரி எங்க கிட்ட நாடகம் போட்டிருக்கல. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. நான் தான் டோனியை கொலை பண்ணேன். அவனோட மூணு ஃப்ரெண்ட்ஸையும் கொலை பண்ணேன். என்ன அந்த கொலை பழி சஞ்சய் மேல வேணும்னு நினைச்சேன். எங்களை தசை திருப்பணும்னு நினைச்சியா? சிஐடி ஆபீசர்ஸ் தசை திருப்புறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. புரியுதா? சொல்லு, எதுக்கு டோனிய சாகடிச்ச? என்ன அவன மனசார காதலிச்ச? காதலிச்சதால அவன சாகடிச்சிட்டியா? ஆமா. ஆனா அவன் என்ன காதலிக்கவே இல்ல. என்ன பேங்க் கொள்ளை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டான். காதலிக்கிற மாதிரி நடிச்சான். அவன் அனன்யாவை தான் காதலிச்சான். எல்லா பணத்தை எடுத்துக்கிட்டு அனன்யா கூடவே ஓடி போலாம் நினைச்சான். அதனால டோனிய சாகடிச்சுட்டு அவன் கிணறுக்கு பக்கத்துல மறைச்சு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போயிடலாம் நினைச்ச, அப்படிதானே? ஆமா. டோனி, என்ன நீ ஏமாத்திட்டல? ஆனா உன் விளையாட்டு முடிஞ்சிருச்சு. வேணா, என்ன எதுவும் பண்ணிடாத. நான் உன்ன லவ் பண்றேன். என்ன எதுவும் பண்ணிடாத. நான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன். வேணா, சொன்ன கேளு. நான் டோனி கிட்ட பாதி பணம் தான் இருந்துச்சு. மிச்ச பணத்தை எல்லாம் அனன்யா கிட்ட கொடுத்து வச்சிருந்தான். அவளையும் சாகடிச்சு அந்த பணத்தை எல்லாம் பிடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க தலையிட்டு என் திட்டத்தை எல்லாம் நாசமாக்கிட்டீங்க. நீ என்ன நினைச்ச? காதல்ல தோல்வி அடைஞ்சா அதுக்காக மத்தவனை கொல்லலாமா? நல்ல பிளான் பண்ணி நாலு பேர் அடுத்தடுத்து கொலை பண்ணிருக்க. நிச்சயம் உனக்கு தூக்கு தண்டனை தான். அதுக்கான ஆர்டர் உனக்கு வர வரைக்கும் ஜெயில நீ பண்ண தப்ப நினைச்சு அழுதுகிட்டு. For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.